Hello friends, welcome to Zaag Zoog Kitchen. இன்னைக்கு நம்ம Zaag Zoog Kitchenல பார்க்க போறது Cook with Comali-ல Sakila ma'am செஞ்சு வின் பண்ணியிருந்த chicken lasagna recipe தான் பார்க்க போறோம். நான் இந்த வீடியோல homemade lasagna sheet ரெடி பண்ணி chicken lasagna-வை oven and oven இல்லாம ரெண்டு விதமான செஞ்சு காமிச்சிருக்கேன். பீசா சாப்பிடுறோம்ல அந்த டேஸ்ட்டை விட இந்த லசானியா வந்து சூப்பராக இருக்கும். இது ரொம்ப சீஸியாக இருக்கனால இதை குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் லசானியா செஞ்சிடலாமா? ஃபஸ்ட்டு நம்ம லசானியா ஷீட்ஸ் ரெடி பண்ணிடலாம். ஒரு பவுலில் 1.5 கப் வந்து மைதா மாவு சேர்த்துக்கிறேன். இந்த மாவுக்கு தேவையான 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 2 முட்டையை வந்து சேர்த்துக்கணும். இதோட 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கணும். இது எல்லாத்தையுமே ஸ்பேட்டுலா நல்லா கலந்துக்கலாம். இப்போ இதை இந்த அளவு கலந்ததும் இப்போ கைகளால் இதை வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். நான் இந்த மாவில் வந்து தண்ணி சேர்க்காம தான் கலந்துக்கிறேன். மாவு கலக்கிறதுக்கு இந்த முட்டையில் உள்ள ஈரப்பதமே போதுமானது தான். மாவு பார்த்தோம்னா ரொம்ப சாஃப்டாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் இந்த பக்குவத்துக்கு நம்ம கலந்துக்கணும். இப்போ இதை கிளிங்கிராப்பால் கவர் பண்ணிட்டு ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 15 நிமிஷத்துக்கு வச்சிடலாம். இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சிருந்து 15 நிமிஷம் ஆயிடுச்சு. மேட்டில் வந்து கொஞ்சம் மைதா மாவு டஸ்ட் பண்ணிவிட்டு இதை மறுபடியும் ஒரு தடவை நல்லா கலந்து எடுத்துக்கணும். இப்போ இதை 4 உருண்டைகள் வர மாதிரி இதை கட் பண்ணிக்கிறேன். இப்போ கட் பண்ண பாலை வந்து நல்ல உருண்டையாக உருட்டிட்டு மைதா மாவு வந்து கொஞ்சம் மேட்டில் டஸ்ட் பண்ணிவிட்டு இதை வந்து சென்டரில் வச்சுட்டு இதை வந்து நம்ம சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி நம்ம தேய்ச்சிக்கணும். நான் இந்த மாதிரி மெலீஸாக ரோல் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நீங்கள் எந்த பவுலில் வந்து லசானியா செட் பண்ணுறீங்களோ அந்த பவுலை வந்து இதுக்கு சென்டரில் வச்சுட்டு இந்த மாதிரி டிசைன் உள்ள கட்டரை யூஸ் பண்ணி 4 சைட்ஸையுமே இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ பார்க்குறதுக்கே அழகாக வந்து லசானியா சீட் கட் ஆயிருச்சு. இதுக்கு சென்டர்லையும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். எவ்வளோ மெலிசாக இருப்பாருங்க, இந்த அளவுக்கு திக்னஸில் தான் இருக்கணும். இப்போ இந்த ஷீட்ஸ்க்கு மேலேயும் ஒட்டாமல் இருக்கிறக்காக கொஞ்சம் மைதா மாவு வந்து டஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ இதே ப்ராசஸ் தான் நம்ம இன்னொரு பாலை யூஸ் பண்ணி நம்ம சப்பாத்தி மாதிரி ரோல் பண்ணி எடுத்துகிட்டு செஞ்ச மாதிரியே கட்டரால் கட் பண்ணிவிட்டு இதையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த ஷீட்ஸை வந்து நம்ம குக் பண்ணிடலாம். பேனில் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சூடானதும் 1/2 டீஸ்பூன் உப்பு 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு இந்த தண்ணியை கொதிக்க விடணும். தண்ணி கொதித்ததும் இந்த 4 ஷீட்ஸையுமே இந்த தண்ணியில் சேர்த்துக்கணும். இப்போ இந்த ஷீட்ஸை வந்து ஒரு 3 நிமிஷத்துக்கு நம்ம கொதிக்க விட்டால் மட்டும் போதும். இப்போ ஒரு 3 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா ஷீட்ஸ் வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த ஷீட்ஸை வந்து தண்ணியிலேருந்து வடித்து எடுத்துக்கணும். இந்த மாதிரி லசானியா ஷீட்ஸில் வந்து சுத்தமாக தண்ணி இல்லாமல் நம்ம ட்ரை பண்ணி எடுத்துக்கணும். இப்போதைக்கு இந்த ஷீட்ஸை வந்து தனியாக எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு ரெட் சாஸ் அண்டு ஒயிட் சாஸ் ரெடி பண்ணிடலாம். ஒரு பேனில் 1.5 கப் தண்ணி சேர்த்துட்டு 3 தக்காளியை சேர்த்துக்கிறேன். லிட்டால் கவர் பண்ணிவிட்டு இந்த தக்காளியை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம குக் பண்ணிக்கணும். பார்த்தீங்கன்னா தெரியும், தோலெல்லாம் தனியாக வந்திருக்கு பாருங்க, இந்த அளவுக்கு குக் பண்ணிக்கணும். இப்போ இந்த தக்காளி வந்து ஆறுனதும் இதில் இருக்க தோலெல்லாம் எடுத்துட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ பேனில் வந்து 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் சூடானதும் 2 பல்லு பூண்டை வந்து பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கணும். இது கூடவே கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். இது 1 நிமிஷத்துக்கு வதக்கிட்டு இப்போ இதில் நம்ம அரைச்ச டொமேட்டோ பியூரியை வந்து சேர்த்துக்கணும். இதை நல்லா கலந்துட்டு இப்போ இதில் காஷ்மீரி சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், சால்ட் 1/2 டீஸ்பூன், சுகர் 1/4 டீஸ்பூன், ஒரிகேனோ 1/4 டீஸ்பூன், ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் 1/4 டீஸ்பூன், டொமேட்டோ கெட்சப் 1/2 டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கணும். ரெட் சாஸ் குக் ஆகிறதுக்காக ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வந்து தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ ரெட் சாஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுக்கிறேன். இப்போ ஒயிட் சாஸ் ரெடி பண்ணுறதுக்காக பேனில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து பட்டர் சேர்த்துக்கிறேன். பட்டர் மெல்ட் ஆனதும் அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் வந்து மைதா மாவு சேர்த்துக்கணும். பட்டரில் மைதா மாவு வந்து இந்தளவு ரோஸ்ட் ஆனதும் இப்போ இதில் 1 கப் வந்து பால் சேர்த்துக்கலாம். இதில் கட்டிகள் எதுவும் இல்லாமல் இந்த பாலோட மைதா மாவு வந்து நல்லா சேர்த்து கலந்துக்கணும். இப்போ இதில் சால்ட் 1 பிஞ்ச், பெப்பர் பவுடர் 1 பிஞ்ச், ஒரிகேனோ 1/4 டீஸ்பூன் கம்மியாக சேர்த்துக்கணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஒயிட் சாஸ் வந்து இந்த மாதிரி லிக்யூடாக இருக்கிறப்பயே நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிக்கணும். ஏன்னா இது ஆறுனதும் இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும். இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு சிக்கன் மசாலா ரெடி பண்ணுறதுக்காக ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் சூடானதும் 2 பல்லு பூண்டை வந்து பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கணும். இதை 1 நிமிஷத்துக்கு வதக்கிட்டு இப்போ இதில் 1/2 கப் பொடியாக கட் பண்ண ஆனியனை வந்து சேர்த்துக்கணும். மறுபடியும் வதக்கணும். இப்போ இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு வதக்கலாம். இது கூடவே பொடியாக கட் பண்ண கேரட் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். உங்கள் விருப்பத்துக்கு தகுந்தாப்பில் கேரட்டை வந்து கூட குறைய சேர்த்துக்கோங்க. 150 கிராம் போன்லெஸ் சிக்கன் எடுத்துகிட்டு சாப்பரில் சேர்த்துட்டு இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிவிட்டு இப்போ இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த சிக்கன் வந்து நல்லா ஒயிட் ஆகிற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ இதில் காஷ்மீரி சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், சால்ட் 1/2 டீஸ்பூன்,
கரம் மசாலா 1/4 டீஸ்பூன், பெப்பர் பவுடர் 1/4 டீஸ்பூன் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துக்கணும். இப்போ இந்த மசாலாவோட சிக்கன் நல்லா குக் ஆகிறதுக்காக அரை கப்பு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கிறேன். இப்போ சிக்கன் ஓரளவுக்கு குக் ஆயிருச்சு. இப்போ இதில் 1/4 கப்புக்கும் கொஞ்சம் கம்மியாக டொமேட்டோ பியூரி சேர்த்துக்கிறேன். இது கூடவே கெச்சப் வந்து 2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கணும். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். லாஸ்ட்டாக பொடியாக கட் பண்ண கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துட்டு இறக்கிடலாம். இப்போ லசானியா லேயர்ஸ் அரேஞ்ச் பண்ணிடலாம். பேக்கிங் ட்ரேயில் ஃபர்ஸ்ட் லேயராக ரெட் சாஸை வந்து அப்ளை பண்ணிக்கணும். இதை வந்து எல்லா பக்கங்கள்லையும் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு ஒயிட் சாஸையும் சேர்த்துக்கணும். சாசஸ் வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் கூட குறைய சேர்த்துக்கலாம். இப்போ தேர்ட் லேயராக 2 லசானியா ஷீட்டை வந்து இதில் சேர்த்துக்கிறேன். இந்த ஷீட்ஸ்க்கு மேலே ரெட் சாஸ் அண்டு ஒயிட் சாஸை ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும். இப்போ இதுக்கு மேலே நம்ம குக் பண்ணி வச்சுருந்த சிக்கன் மசாலாவை சேர்த்துக்கலாம். இந்த சிக்கனையுமே எல்லா பக்கங்களையும் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும். இப்போ மொஜரலா சீஸ் சேர்த்துக்கிறேன். நீங்கள் மொஜரலா சீஸ்க்கு பதிலாக ப்ராசஸ்டு சீஸ் கூட சேர்த்துக்கலாம். இப்போ அங்கங்கே கொஞ்சம் ஒயிட் சாஸ் மட்டும் சேர்த்துக்கணும். இப்போ இதுக்கு மேலே 2 லசானியா ஷீட்டை வந்து பிளேஸ் பண்ணிக்கணும். மறுபடியும் லேயராக ரெட் சாஸ் அண்டு ஒயிட் சாஸ் அப்ளை பண்ணிக்கணும். இப்போ சிக்கன் மசாலாவை சேர்த்துட்டு ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும். இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக ஒயிட் சாஸை வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ லாஸ்ட்டாக மொஜரலா சீஸை வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும். ஒயிட் மொஜரலா லேயரில் அங்கங்கே பார்க்குறதுக்கு அழகாக இருக்கிறதுக்காக ரெட் சாஸால் ஸ்பாட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை பேக் பண்ணிடலாம். கடாயில் பேக் பண்ணுறதுக்காக கடாய்க்குள்ளே பிளேட் சேர்த்துட்டு இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 5 மினிட்ஸ் மட்டும் கடாயை வந்து ப்ரீஹீட் பண்ணிக்கணும். இப்போ ப்ரீஹீட் பண்ண கடாய்க்குள்ளே பேக்கிங் ட்ரேயை வந்து உள்ளே ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இதை வந்து 15-20 மினிட்ஸ் இதை வந்து பேக் பண்ணிடலாம். இப்போ ஓவனில் பேக் பண்ணுறதா இருந்தால் 180°C 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ண அவனில் 15 மினிட்ஸ்க்கு நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. சீஸ் நல்லா மெல்ட் ஆகிருக்கு. இந்த சிக்கன் லசானியை பார்த்தோம்னா ஓவன் அண்டு வித்தவுட் ஓவன் ரெண்டுலேயுமே சீஸ் நல்லா மெல்ட் ஆகி பர்ஃபெக்டாக பேக் பண்ணிடலாம். இதை கட் பண்ணி காமிக்கிறேன். எவ்வளவு சீஸியாக இருக்குது பாருங்கள். இதோட டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டேஸ்டியான சிக்கன் லசானியா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். சுவையான சமையல், சுகமான வாழ்வு. தேங்க்யூ.